தாம்பரம் அருகே உள்ள வயல்வெளி கிணற்றில் அழுகிய நிலையிலிருந்த தபால்காரரின் உடலை மீட்ட போலீசார் கொலையா அல்லது தற்கொலையா என்ற கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை தாம்பரம் அடுத்த முடிச்சூர் பகுதியில் உள்ள வயல்வெளி கிணற்றில் அழுகிய நிலையில் 60 வயது மதிக்கத்தக்க அடையாளம் தெரியாத ஆண் சடலம் ஒன்று மிதப்பதைக் கண்ட அவ்வழியாக சென்றவர்கள் பீர்க்கின்கரணை போலீசாருக்கு தகவல் அளித்தனர். அப்பகுதிக்கு சென்ற போலீசார் தீயணைப்புத்துறை உதவியுடன் உடலை மீட்டு ஆடையை சோதனை செய்தபோது அடையாள அட்டை ஒன்று இருப்பதை கண்டுபிடித்தனர். அதில் அவருடைய பெயர் சேகர் என்றும் முடிச்சூர் நேரு திருப்பகுதியைச் சேர்ந்தவர் என்பதும், கோடம்பாக்கத்தில் உள்ள தபால் நிலையத்தில் அவர் பணிபுரிந்து வந்தார் என்றும், இன்னும் சில மாதங்களில் ஓய்வு பெற உள்ளதும் தெரியவந்துள்ளது. இதனையடுத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் சேகரின் உடல் அழுகிய நிலையில் உள்ளதால் 2-3 நாட்கள் இருக்கக்கூடும் என்றும் தெரிவித்தனர். தொடர்ந்து உடலை பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் இது தற்கொலையா அல்லது கொலையா என்ற கோணங்களில் விசாரணை செய்து வருகின்றனர்.